வணக்கம், நான் உங்கள் சுகுமார். தமிழ்நாடு நாட்டு நாய்களில் ஒன்றான மண்டை நாயை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டை நாய் இதற்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மேய்ப்பு நாயின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரும் இருக்குது, அதுதான் தெருநாயின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நம்ம ஊரில் வந்து சுற்றினுக்குதில்ல, ரோடு ரோடாக சுற்றினுக்குல்ல, ஸோ அந்த நாய்களில் பெரும்பாலான நாய்கள் பார்த்திங்கன்னா இந்த மண்டை நாய் குடும்பத்தைச் சேர்ந்த நாய்கள்னு சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்முடைய தமிழ்நாடு சார்பிலேருந்து, தமிழ்நாடு அரசு சார்பிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே கிட்டத்தட்ட 1 கோடி நாய்கள் வந்து இருக்குது, அதாவது தெருநாய்கள் இருக்குது. ஸோ அந்த தெருநாய்கள்கிட்டருந்து உங்களை வந்து தற்காத்துங்க இந்த மழை நேரத்தில். ஸோ இந்த நாய்கள் மூலியமாக தொற்றுநோய் பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாய்கள்கிட்டருந்து கொஞ்சம் வந்து தள்ளியிருங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்முடைய அரசு சார்புன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து 1 கோடி நாய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% பார்த்திங்கன்னா மண்டை நாய் குடும்பத்தைச் சேர்ந்த நாய்கள் தான் வந்து தமிழ்நாடு முழுக்கவே சுற்றிருக்கு. ஸோ மண்டை நாய், ஸோ ரொம்ப மோசமான நாயா, தெருநாய் தான் நம்ம வந்து வளர்த்தினுக்கிறோம்னு சொல்லுவது நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ மண்டை நாயிலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 பிரிவுகள் இருக்குது. ஸோ அந்த பிரிவுகளை நான் கூட தான் முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த மண்டை நாய்களுக்கு இருக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்ட்ஸ், ஸோ அந்த விஷயம் நான் கூட வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரி, வாங்க வந்து பார்த்தலாம். ஸோ இதற்கு ஏன் வந்து மண்டை நாய் அப்படின்றது ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய தலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இதுக்கு மண்டை நாய் அப்படின்ற இந்த ஒரு பேர் வந்து வந்திருக்கு. மேய்ப்பு நாயின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பண்ணை காவலுக்காகவும் வீட்டு காவலுக்காகவும் அதே மாதிரி இந்த ஆட்டு மந்தைகள் காவலுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த நாய்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா இந்த நாய்க்கு மேய்ப்பு நாய் அப்படின்ற இந்த ஒரு பேரும் வந்திருக்கு. தெருநாயின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோடு புறம் சுற்றி நிற்குதுன்ற காரணத்தினால பார்த்திங்கன்னா இதுக்கு தெருநாய் அப்படின்ற இந்த ஒரு பேரையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோடைய தலை வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனாலே பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி மண்டை நாய் அப்படின்ற இந்த ஒரு பேரையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பன்றி முயல் மான் வேட்டைக்காக பார்த்திங்கன்னா இந்த நாய்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி கோம்பை நாய்கள் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாயாக இருக்கும், இந்த மாதிரி நம்முடைய தஞ்சை பெரிய கோயிலில் வந்து எப்படி வந்து அதனுடைய சிற்பம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பாண்டியர்கள் பெரும்பாலும் ஆட்சி செய்த பகுதிகளில் அங்கே கட்டியிருக்கக்கூடிய அந்த கோயில்களில் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நாயகளுடைய சிற்பம் வந்து அதிகமாக வந்து காணப்படுது. ஆமாங்க, இந்த மண்டை நாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாயகளுடைய சிற்பங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கோயில்களில் பார்த்திங்கன்னா இந்த நாயுடைய சிற்பங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் இந்த நாயை வந்து கொண்டாடியிருக்காங்க. இது வந்து அரண்மனை காவலுக்காகவும் அதேமாதிரி போரில் வந்து குதிரைகளை கழித்தெறிவதற்கும் பார்த்திங்கன்னா இந்த நாய்கள் வந்து ஆயுதமாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாய் அப்படின்னா இந்த மண்டை நாய்ன்ற இந்த ஒரு நாய் வந்து சொல்லலாம். இதோடைய மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் வாழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ராஜபாளையம் நாயை பற்றி பார்த்துருக்கோம், கன்னி நாயை பற்றி பார்த்துருக்கோம், சிப்பிப்பாறை நாயை பற்றி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த நாயக்குடைய மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது 15 வருஷம் தான். ஸோ கன்னி நாயெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து இறந்துடும், சிப்பிப்பாறை கன்னியெல்லாம் வந்து சீக்கிரமே வந்து இறந்துடும். பட் ராஜபாளையம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 வருஷம் வரைக்கும் இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த நாய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18லிருந்து 19 வருஷம், அதாவது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 20 வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நாய்கள் வந்து வாழும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ராஜபாளையம் நாய், கன்னி சிப்பிப்பாறை நாய்களை வந்து வாங்கி 10-12 வருஷத்துலேயும் வந்து நீங்கள் வந்து இழக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மண்டை நாய்களை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து வளர்க்கலாம். ராஜபாளையம் கன்னி சிப்பிப்பாறை நாயை வந்து நம்ம வந்து வாங்கி வளர்க்குறோம், சீக்கிரமே வந்து இறந்து போயிடுது. ஸோ நமக்கு வந்து சோகமாக போயிடும், ஏடாது நம்ம வந்து ஆசா சேவால் தனிமே சேர்த்து போச்சுன்ற அந்த ஒரு வருத்தம் வந்து எப்படும். ஆனால் மண்டை நாயை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஏஜில் பாதி ஏஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கூட வந்திருக்கும். ஸோ ஒரு துணையாக பார்த்திங்கன்னா அந்த நாய் எப்பயுமே வந்து நம்ம கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு நாய் வந்து நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நீங்கள் மண்டை நாயை வந்து சூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இதோடைய மேக்ஸிமம் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 30 கிலோலேருந்து 40 கிலோ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெயிட் நாய் வந்து இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன சாப்பாடு வந்து போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் போட தேவையில்லை. நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டை இந்த நாய்க்கு போட்டாலே போதும். இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து இறக்குன நாய்களுக்கு தான் வந்து கெலாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்குன்னே வந்து ஃபுட்டு வந்து இப்போ வாங்கி போனோம். ஆனால் நம்ம நாட்டு நாய்களை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன சாப்பிட்றோமோ ஸோ அந்த விஷயங்களை வந்து நாய்களுக்கு கொடுத்தாவே போதும், நாய் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய நாட்டு நாய்கள் எப்பயுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான நாய் தான். அந்த காலகட்டத்தில் இந்த நாயுடைய பெருமை வந்து பெரிய அளவில் இருந்ததுனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்களில் பார்த்திங்கன்னா இந்த நாயுடைய சிற்பங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அண்ட்
கோம்பை நாயுடைய ஒரு பிரதர்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ கோம்பை நாய்க்கு என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து இருக்கோ ஸோ சேம் அதே கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நாய்களுக்கு வந்து இருக்குது. அதுக்கும் இதுக்கும் வந்து என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் அதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அதோடைய கேரக்டர் அதோடைய பாடி லாங்குவேஜ் மாதிரியே பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா விஷயமும் செய்யும். பட் இதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில குணாதிசயங்கள் இருக்குது. இந்த நாய்களை பார்க்கும்போது இதோட ஆடைகள் பார்த்திங்கன்னா கீழே வந்து தொங்கி போயிருக்கும். இந்த வோடஃபோன் டாக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் மட்டும் பார்த்திங்கன்னா கீழே வந்து தொங்கி போயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அகலமாக இருக்கும். மூக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நீண்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மாறுமே தவிர கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது கோம்பை நாய்க்கும் மண்டை நாய்க்கும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தன்னு சொல்கிறாங்க. அண்டு தென் இதில் இருக்கக்கூடிய 13 வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது சாம்பல் நிற மண்டை நாய் அப்படின்ற ஒரு வகை வந்திருக்கு. அதே சமயத்தில் கருமை நிற மண்டை நாய், புள்ளி மறை மண்டை நாய், பாலமறை மண்டை நாய், புளிச்சாரல் மண்டை நாய், பொடி நிற மண்டை நாய், பிள்ளை மண்டை நாய், செவளை மண்டை நாய், செவளை சாம்பல் மண்டை நாய், கருஞ்சாம்பல் மண்டை நாய், வெள்ளை சாம்பல் மண்டை நாய், பாலமறை மண்டை நாய், மயிலை மண்டை நாய்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட 13 வகைகள் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து அபூர்வமாக பார்க்குற வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது புளிச்சாரல் மண்டை நாய். ஸோ புளிச்சாரல் மண்டை நாய் அப்படின்னு பார்க்கும்போது புளியை போலவே பார்த்தீங்கன்னா இதோடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த தோலில் பார்த்தீங்கன்னா கோடுகள் வந்துருக்கும். பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாய் வந்து ப்ரௌனில் இருக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலரில் வந்து கோடு இருக்கும். எப்படி வந்து புளி இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நாயும் வந்துருக்கும். இது வந்து புளியாக இல்லை வந்து நாயானே வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா புளி மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சில நாய்கள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு நாய் அப்படின்னு பார்க்கும்போது செவளை நாய். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அரிய வகை நாய் தான். செவளை நாய் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற தோலில் பார்த்தீங்கன்னா அந்த நாய்கள் வந்து காணப்படும். பாலமறை நாய். ஸோ பார்க்கறதே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருந்தாலுமே உடம்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டாட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுனால இந்த நாயும் பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான ஒரு நாய் தான் வகை. ஸோ இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வகைகள். ஸோ இதில் வந்து நான் வந்து அதிகமாக வந்து ரசிக்கிற வகை அப்படின்னு பார்க்கும்போது புளிச்சாரல், செவளை, செவளை சாம்பல், பாலமறை அண்ட் தென் மயிலை. மயிலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜபாளையம் நாயை போல் வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ இத்தனை வகைகள் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 13 வகைகள் இருக்குது. இந்த 13 வகைகளில் கிட்டத்தட்ட ஒரு 7 வகைகள் பார்த்திங்கன்னா நம்முடைய தெருக்களில் நம்ம வந்து அன்றாடம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். பார்க்கறது வந்து கருப்பு கலரில், சிவப்பு கலரில், ப்ரௌன் கலர்லன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து விதவித கலரில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் முழுக்கவே வந்து இந்த நாய்கள் வந்து அதிகமாக சுற்றிட்டுருக்கு. ஸோ அந்த நாய்களுக்கு பார்த்திங்கன்னா சரியான பாதுகாப்பும் அடாப்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லாதனால தான் இது வந்து தெருவில் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நம்ம வந்து ரோட்டில் வந்து பைக் ஓட்டு போகிறோம் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோன்னா 50 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து எப்படியா இருந்தாலும் 4-5 நாய்கள் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து ஓடி போயிடும். ஸோ ஊர் முழுக்க பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி வந்து அதுவும் வந்து பெருகி போச்சு. நம்மளுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்து சாலையெல்லாம் வந்து போகுது. இருந்தாலுமே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணி போகும்போது ஸோ பெரும்பாலான இடங்களில் பார்த்திங்கன்னா நாய்கள் வந்து இருந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ ரோடை வந்து கிராஸ் பண்ணும்போது வண்டி அடித்து ஸோ ரோட்டோட்டில் பார்த்திங்கன்னா வந்து உடம்புலாம் வந்து உடம்புறம் புழு வலிச்சு ஸோ ரொம்ப மோசமான நிலையில் அந்த நாய்களோட உடலை வந்து பார்க்க முடியுது. ஸோ நாய்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும். அதாவது எப்படி வந்து மனிதனுக்கு வந்து 2 குழந்தைகள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாய்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து கருத்தறை அப்படின்ற விஷயத்தை வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஸோ நாய்களுடைய வளர்ச்சி அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து குறையும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய நாய்கள் இந்த மாதிரி வந்து அநியாயமாக வந்து இறந்து போகாது. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். நமக்கு வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த வீக்கில் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 நாய்களை வந்து பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாய்களுடைய மரணம் வந்து பெரிய அளவில் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோடை வந்து கிராஸ் பண்ண இந்த நாய்கள் வருது. ஸோ கார்காரங்க வந்து அடித்து தூக்கி போட்டு போயிடறாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. மேக்ஸிமம் இறக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா தெருகளில் சுற்றிட்டு இருக்கிற நாய்கள். ஸோ தெரு நாய்கள் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து அடி வாங்கி இறந்து போகுது. ஸோ நம்மளால் அந்த நாய்களுக்கு வந்து எதுவும் பண்ண முடியலனாலுமே ஸோ அந்த நாய்கள் இருக்கக்கூடிய அந்த சோகமான விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியல. ஸோ அதற்காக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாய்களுக்கு கருத்தறை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணணுன்றது தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். இந்த விஷயத்தை அரசு வந்து செய்யும் சொல்லிட்டு நானும் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கிட் சப்போர்ட்.